நண்பர்களே, லெட்ரு படிக்க வந்தாச்சு. என்ன இப்போ லெட்டரோட கொண்டு வந்தாச்சு? லெட்டர் நிறைய வருது. எல்லாருமே இனிமேல் என்ன, எல்லாருமே மாஸ்க் போடுங்க. சயின்டிஸ்டரை வந்து கையில் போட்டு எல்லாரும் ஆவி ஈவி கொஞ்சம் சுத்தமாக இருங்க. முக்கியம் முக்கியம் முதல்ல குளிங்க. பேச விடுங்களேன், இடம் பேச உள்ளே போயிருது. இல்லை பேச்சு கரலையும் கலைஞ்சிருக்கு பாருங்கண்ணா, கரெக்டாக இருக்கு. சரி ரைட்டு நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கா? ஏன் சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு அப்போ சந்தோஷம் வரும். சரி கணேசன், இப்போ லெட்டர் நிறைய வந்துச்சு. இப்போ லெட்டரை வந்து இப்போ அப்படியே கண்ணை மூடிட்டு எடுப்போம். கண்ணை மூடிட்டு இருக்கும் கணேசன். கணேசன் வாங்கலைங்க, இது இங்கிலீஷில் இருக்குது. அப்படி அருண், ஆ ராமநாதமா? ராமநாதன் ஸ்ட்ரீட். ராமநாதன் ஸ்ட்ரீட், மதுரை வாயில். மதுரை வாயில், சென்னை. ஆ, மாடு வாங்க, லெட்ரு படிங்க, ஒன்றும் பார்க்காங்க, போங்க, நீங்கள் மேலே போங்க. மதுரை வாயில், சென்னை. மதுரை வாயில், சென்னையா? முத்து டிக்டாக் சூப்பர் ஸ்டார்னு போடுறது. சரி, அது தெரியும். மதுரை என்ன பேர்? மதுரை வாயில், சென்னை. அருண். அருண், மதுரை வாயில், சென்னை. உங்கள் லெட்ரு வந்திருக்கு பார்த்துருங்க, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. லெட்ரு கேட்டு வச்சுட்டேன். லெட்ரை கொஞ்சம் சிறுசை மடக்கி வைங்க. படிப்போம். படம் இருக்கா? படத்தை தான் பாக்கிய போல இருக்க. இல்லை இல்லை, உங்களுக்கு இல்லை, நீங்கள் படித்தவங்களா படிக்காதவங்களா எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இந்த படத்தை அனுப்பி விடிய? என்னெல்லாம் படம் பாரு, எப்படி வரைஞ்சிருக்கான் பாரு, எங்கே எங்கெங்கெல்லாம் வரைஞ்சிருக்கான் பாரு, எங்கெல்லாம் போகுது பாருங்க. அதுதான் கூர்ந்து பார்த்தீங்களோ, கூர்ந்து பார்த்தா இப்படி அவனுக்கு இப்படி ரோசனை பண்ணி வரதானுல்ல, அவனு பேர போகணும்னு நினைக்கணும் அவனா. ஆ, செத்த பயலா. சி, இந்த மாதிரி லெட்டர்லாம் வரைஞ்சி இதில் வர சூர்யா சாதனாவா இது? அழுதா பயல்வா. ஜிபி முத்து, ஜிபி முத்துன்ட்டு அன்புள்ள ஜிபி முத்து. இன்னைக்கு எடுத்து ஒரு மாதிரி இருக்கு. ஜிபி முத்து உயிர்கள் ஜாமான் எப்படி இருக்கு? உங்க ஜாமானா? உங்க ஜாமான் எப்படி இருக்கு? என் ஜாமான், என் ஜாமான்ல நில்லுங்கள வந்து எல்லாரும் வந்து பேர போனோம். உங்க காலி, உங்கள் காலில் விரிந்து செய்யலாமா? காலில் விருந்து செய்யலாமா? உங்களை காலையிலே விருந்து செய்யலாமா? அங்க நினைக்கேன், பாப்போம். நான் படிக்க உங்கள் சூர்யா சாதனாவை அப்படியா? சூர்யா சாதனா போட முடிய என்னுடைய உள்ளி வரவா உங்களை போட ஒரு முடியல முடியல விட்டுருங்க. அட பேயில போவான், வாயில செத்து அறுத்து கிழிச்சு விடுவா. அறுத்து என்ன லெட்டர் போடுறியா? என்ன லெட்டர் போடுறீ நீங்க? டாக்டர் ஏழை இந்த மாதிரி அசிஜமாக எழுதுறியே. ஆ, இல்லை நான் ஐட்டமாக உங்களுக்குண்ணா? ஆ, இல்லை இல்லை, இதை கிடக்கணா? இதை கிடைக்கும். எத்தா போயிடலாம் பையன் டாக்டர்? டாக்டர் படிக்க முடியல, பேர முடியல. டாக்டர் படிக்க முடியல, ரொம்ப அசிஜமாக எழுதுறானுவோ. சி, உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர் தானே பிடிக்கி? உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி உங்களுக்கு எத்தா போயிடலாம், நார போயிடலாம். சி, எப்படி தான் இல்லை என்ன பார்த்தேன், என்ன கேனையுமே இருக்கும் உங்களுக்கு? எல்லாத்துக்கும் இருக்க போய் தானே அனுப்புகிறாங்க. இருக்கு இப்படி இப்போ படத்து வரணும். எங்கெல்லாம் ஒன்று ஒன்று, இங்கே ஒன்று நிற்கி, அங்கே ஒன்று நிற்கி, எங்கே சேர்த்து பண்ணி நீ இப்படி தான் கிடைப்பி நீ சித்தப்பையில. சரி, என்னது இப்போ உடஞ்சிருக்கியா? இது சின்ன ராசு. சின்ன ராசு இல்லை, சின்ராசு. சின்ராசு ஏவி வி வி புள்ளி எம் சி. சின்னராசு எம்பிவி புள்ளி இது கையை சொல்கிறாங்க. என்னது கண்ணில் கையை சொல்றாங்க? என்னது இது உள்ளதா வண்டுகிட்டு இருக்க போகுது? ஆ, அழுக்கு துணி அனுப்பியிருக்கான். ஏன் பேயில போவான்? அழுக்கு துணி எது தொடச்சி அனுப்பியிருக்கேன் தெரியலையே. எது தொடச்சி அனுப்பியிருக்கான்? என்னதுல இது மோந்து பாருங்க. பெலின் மாதிரி செஞ்சு அனுப்பியிருக்கான் உங்களுக்கு. பெனின்னு இந்த பெலின் எப்படி போட, எப்படில போட படுத்துக்கிட்டு பண்ணி போயிடலாம், பண்ணி போயிடலாம். என்ன ஆனந்த போல போடி வாங்கி ஒட்டு செத்த போயிடலாம், செத்த போயிடலாம். என்னது அனுப்பியிருக்காமே? கிழிச்சி நல்லாவுக்கு பண்ணினா கிழிச்சி ரட்டிலே நில்லு ரட்டில ஒட்டி வச்சிருக்காரு. ஒட்டி அவ்வளோ என்ன இல்லை இது
தலைவரே வணக்கம், உங்கள் ஜாமான் நலமா? இல்ல எவன் எடுத்தாலும் ஜாமான் ஜாமான் எரிச்ச மேல இருக்குல்ல. எனக்கு ஜாமான் பொருள் பொருள் நலமா. யாரு 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 இருந்தா பொருள் பொருள் இப்படியா? கொஞ்சம் உங்க ஜாமான் நலமா என்ன அவ்வளவு ஜாமாவும் இருக்கேன்ட்ட. உங்கள் ஜாமான் நலமா என்று கேட்டு சொல்லுங்கள். கேட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். காலையில ரெண்டு கொஞ்சம் இட்லி இட்லாம் கொஞ்சம் வேணுமா? நீ அவிச்சு வந்து வாயில் ஊட்டுவா பண்ணி போயலி. அவன் இப்படி மோதல் போய் சொல்ல முடியும்? ஜாமான் நம்ம ஜாமான் ஜாமான் கேட்டு சொல்லணும் என்ன சொல்ல முடியும்? அப்ப நீ கால கொஞ்சம் ஜாமான் எடுத்து முடிச்சு கேட்டுதான் சொல்லு. திங்கிறியோ பேடுறது என்ன போறியா? நீ காலையில என்ன சொல்லணும்? நல்லா இருக்கேன்னு கேட்கணும். ஆ கேளு, நல்லா இருக்கேன். கேளு போ, கேளு மணி, கேளு உனக்கு கேளு. உங்கள் ஜாமான் அனுப்பியுள்ளேன். என்னது ஜாமானுக்கு ஜாமானுக்கு பழினா? ஓ, என் ஜாமானுக்கு பழினா? அதை போட்டு கெட்டி விடணும். நம்ம கெட்டி விடணும். கெட்டி தொங்க விட்டு ஜாமான் இல்லை இல்லை. நம்ம இந்த ரட்டை செலவு முழுசா அப்படிங்கிற முழுசா படிச்சிடுறேன். சொல்லுங்கள் தலைவரே, உங்கள் ஜாமானுக்கு பணியன் அனுப்பி உள்ளோம். போட்டு பார்த்து அளவு சரியா இருக்கா? இல்லை அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கு. நீ வந்து அளந்துடுவா வந்து இருக்கான்னு சொல்லுங்கள் தலைவரே. இதற்கு முன்னாடி உங்கள் வீடியோ சாரத்தை தூக்கி காட்டினீங்க, அருமையாக இருந்துச்சு. என் சாரத்தை தூக்கி காட்டினது உனக்கு அருமையாக இருந்துச்சு. அதில் கொண்டு பாம்பு அட விட்டுலான்ட்டு பார்த்தியா? பாம்பு பாம்பு உங்களுக்கு அங்கே சொடக்குன்னு வருது இப்படி. அருமையாக இருக்கு. அப்படி ஒரு கவிதை. சரி, கவிதை படிக்க என் தம்பி தான் படிப்பான். படி படி. அன்பு கவிதைனே. அன்பு கவிதையா? ஆ. தலைவரின் நெத்தியில பட்டை, உங்களுக்கு இருக்கா ரெண்டு கொட்டை சொல்லு. இரண்டாவது கவிதை தெரியாதது. இரண்டாவது கவிதை தெரியாததால் உங்களுக்கு முன்னாடி தட்டி விட்டு செல்லுங்கள். செல்லுமா? இரண்டாவது கவிதை உனக்கு தெரியலையா? இப்படி என்ன பேர் போட்டிருக்கான்? சூரிய சூரிய வம்சம் சிண்டராசா. நீ சூரிய வம்சம் இல்லை, நீ ஒரு காம். வாயில் வருது வார்த்தைகள், என்ன வார்த்தையும் வரல எனக்கு. சி, என்னத்தெல்லாம் எழுதி அனுப்புறோம்? பழினு அனுப்புறானுவோ ஜாமானுக்கு? ஜாமானுக்கு பழினு அனுப்புறானுவோ? ஜாமானுக்கு பாடி அனுப்பிடுறியா கொஞ்சம் நாளைக்கு? பாடி பாட்டு பாடி அனுப்பிடுற. ஆமாம், பாட்டு பாடி அனுப்ப. பாட்டு பாடி. பிச்சை முத்து டிக்டாக் போகலா? இல்லை என் பேர் பேச்சு முத்துல ஏயில போவோம். பிச்சை முத்துன்னு போட்டுருக்கே. நீ தப்பா போட்டு நீ படிப்பீங்களா இருக்கும். லைட்டா காமிங்க பாருல. பச்சை முத்துன்னு போட்டிருக்காங்க. பச்சை முத்தா? பச்சை முத்து டிக்டாக் புகழ் கணேசன், சன்னாப் கணேசன், பெருமாள்புரம், உடனுக்குடி, தூத்துக்குடி மாவட்டம். செல் நம்பரை போட்டிருக்கீங்க. சரி, பச்சை முத்துன்னு போட்டிருக்கீங்க. இது என்ன செல் நம்பரம் போட்டிருக்கிறது? யாரு பின்னாடி இருக்கு அவங்க அட்ரஸ்? உங்க அட்ரஸ் நீங்க படிக்கிறது? ஆமா, சாரி. அன்பு 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 அனுப்புனர் திருநள்ளார் சனீஸ்வரன், காரைக்கால். திருநள்ளார் சனீஸ்வரனா? திருநள்ளார். காக்கா படத்தை அனுப்பியிருக்கான் பாரு. காக்கா படத்தை அனுப்புறாங்க பாருங்க. இதுக்கு பகவான் சனீஸ்வரன் பகவானா இது? பாருங்க, எனக்கு எல்லாத்துக்கும் ரட்டர் வந்து ஒரு ஒரு ஆனந்தம் போடுவாங்க, மணி போடுவாங்க, பெருமாள் இதெல்லாம் போடுவாங்க. எனக்கு சனீஸ்வர பகவானே அனுப்பியிருக்காரு ரட்டரு. ரைட்டு. அவர் சரி, சனீஸ்வர பகவானுக்கு எந்த அடியில் செல்லு கொடுத்து எடுத்தீங்க? செல் நம்பர் போட்டிருக்கு. ரைட்டு. தலைவரே வணக்கம், லெட்டர் அஞ்சு. லெட்டர் அஞ்சியா? பாபம், லெட்டர் அஞ்சு போட்டிருக்கு. தலைவரே, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், சனி பிணம் தனியாக போகாது, கூடவே உங்க தேடுது. தலைவரே, அமர் 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 ஜிபி நெறி உக்கானே. சனி பணம் தனியாக போவாதான் இல்லை செத்த காக்கா போட்டுருக்கான் பாரு. இப்படிக்கும் திருநள்ளாறு சனீஸ்வரன், காரைக்கால். தொடர்புக்கு கொள்ளணுமா? பாத்துக்கோ. ஏன் கொட்டாய விடா வான்ட்டு மன்னாரா கோவில் திசையன் மலை, மன்னா
மன்னார்வளையா? மன்னார கோயில், மன்னராஜ கோயில், மன்னராஜ கோயில் திசையின் விலை. திசையின் விலை செல் நம்பர் போட்டீங்க. சின்ன லெட்டர் கொட்டை முத்து சௌக்கியமா பம்பாய் எப்போ வரீங்க? பம்பாய் வரீங்க? ஆபரேஷன் பம்பாய் போகணுமா? பம்பாய் எப்போ வரீங்க? ஒன்று உன்னை வச்சு ஒரு படம் பண்ணணும் வேண்டியிருக்கு. எப்போ எப்போ தம்பியை கூட்டிட்டு யாரு தம்பியா யார தம்பியை கூப்பிட்டு வாருங்க. உன் தம்பியை போட்டு தள்ளிவோம். தள்ளிவோமா? உனக்கு என்ன எழுதியிருக்கா? என்னெல்லாம் எழுத்து எழுதிருக்கியா? என்னெல்லாம் எழுதியிருக்க? படி நீ சாக்கியமா. பம்பா எப்போ வர என்ன போட்ட அனுப்பியிருக்கான்? படம் பேர் எப்போ தம்பியை கூட்டிட்டு வர்ற உன் தம்பியை போட்டு தள்ளிடுவோம். உனக்குத்தான் இங்கிலீஷ் பேச தெரியவில்லையே, வேற ஏன் இங்கிலீஷில் பேசுகிற? இங்கிலீஷ் என்னது அனுப்பியிருக்கான்? சத்தமாக சாப்பிடுங்க. கப்புனு மூக்கில் ஏறும். என்னது இது? எரும சனி. இல்லை என்னது இது? என்னது இது? இதை போட்டிருக்க என்ன அனுப்பியிருக்காரு? என்னது அனுப்பியிருக்கேன்? ஒரு மாதிரி வாடகைக்கு சி சி என்ன இருக்கா? உங்களுக்கு தான் இங்கிலீஷ் பேச வரலையே, இங்கிலீஷ் பேசுறீங்க. அம்மி என்ன மாவு இது? ஓட்டு மாவு. மரத்தூள். ஆமா மரத்தூள் அனுப்பியிருக்கான். ஏன் வாயில கரைச்சு குடியில போ. மரத்தூள் அனுப்பியிருக்கான். அப்பாட கொடுத்துருவோம். அப்பா கேக்கு அங்க பாருங்க. அவ்வளவு தூசி மாஸ்க்லாம் தூசி. ஏலே அந்த மரத்தூளை கொண்டு உங்க மாஸ்க் மூக்குல வைங்க பாரு. நீ மரத்தூள் நாங்க போட்ட என்னது என் மாஸ்க் செருப்பு எல்லாம் தூசி ஆயிட்டு நல்லா பண்ணி பயிலா. சி மரத்தூள் அனுப்புறது அது அனுப்புறது வந்துட்டான். நான் வரிசை எடுக்க முடியாது. ரட்டர்லாம் அவங்க உனச்சு தான் எடுப்பேன். அப்போ தான் ஏதாவது வித்தியாசமாக இருப்பேன். வந்துட்டான். ஒசாமா பில்டன் பில்டன் டிஎன் 525 தெரு. ஆமாம் என்ஓவா நம்பர் நம்பர் 25 நம்பர் 25 டிஎன் அஜி அதுக்குள்ள அப்பா சி அட தத்தியம் பிடிச்சா பார்க்கலாம். என்னமே அனுப்பியிருக்கான் பாருவேன். சி பார்க்க முடியலப்பா படத்தை. நான் சரி படத்தை பார்க்க. இந்த படத்தை உனக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் உனக்கு? சி கெட்டு பெறணும்ல, கெட்டு பெறணும்ல செத்த பயலா. இந்த படத்தை பார்க்கவே முடியல. நல்ல உது பாப்பியா? நான் பாக்கல. நீ எடுத்தா தலைவரே உங்க காமமுத்து தலைவரா? காமமுத்து தலைவரே தலைவரே உள்ள விட்டு உங்களை வாயில பச்சை பச்சையா வர அறுத்து கிழிச்சு விடுவேன். பண்ணி பயில நட்டு போடுங்க நட்டு மண்டே கொண்டு கொடுக்கும். நீ உடம்புல கொண்டு போய் செத்த பையன் நானும் மண்டே கொண்டு கொண்டு என்ன கொண்டு ஏற கொண்டு மண்டே விடுங்க என்ன கொண்டு பாரு ஒசாமலே பாரு நீ. சரி நல்ல லெட்டராக பார்ப்போம். கருப்பு லெட்ரு சரவணன் சி சரவணன் குமார் சிம்மாலய இல்லை அங்கங்கே திரும்பி பாக்கிய பாம்பு கும்பு தான் வருதான் பார்த்தோம். என்ன லெட்ரு? வெள்ளை லெட்ரு. வெள்ள பேரை பாருல அனுப்புனர் சி சரவணகுமார் 6/17 திம்மனையான் பாளையம் தெக்களூர் தெக்களூர் அபிநாசி திருப்பூர் மாவட்டம். திருப்பூர்லேருந்து வந்திருக்கு. அபிநாசிலேருந்து அபிநாசி திருப்பூர் மாவட்டம் அபிநாசி நம்ம போனவா தானே? ஆமாம். ஆ அபிநாசி வந்திருக்கு. சிம்மபாளையம் சரவணகுமார் குமார் சார் ரெட்டு அனுப்பியிருக்கீங்க பார்ப்போம்.
சரி சரி யார்ல இது அகில உலக ஜாமான் தலைவரே வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் மனோ விஷ்ணு அனைவரும் நலமா எல்லாம் நலமான நல்ல முதல்ல வார்த்தை நல்லா தான் வரும் அதுக்கப்புறம் தான் கீழே கீழே போக போக இந்த இந்த சின்னத்தனமான வார்த்தையெல்லாம் போட்டுருவானுங்க மனோ விஷ்ணு அனைவரும் நலமா உங்களோட காமெடியை அனைத்தும் சூப்பராக இருக்குது ஆனந்த் மணி தம்பியே நலமா நீங்கள் ப்ளாக் பிளாஸ்டிக் அவார்டுக்கு மிக மிக மகிழ்ச்சி தலைவரே நீங்கள் கார் வாங்கியிருக்கீங்க போனீங்களா என்ன காரு வாங்கிங்களா தலைவரே உங்களை அகில உலக ஜாமான் ஸ்டார்னு கழகம் எப்படி செயல்படுது ஆ நல்லா செயல்படுது அவளை ஜாமானி சீலை குத்திட்டு இருக்கானுவோ அதான் சீல் தயாரிச்சு வச்சுருக்கான் சீலை குத்தி சக்கு சக்கு குத்திட்டு இருக்கானுவோ குத்தத்தில் தான் தெரியுது வேணுவோம் தண்ணி போயிடுவோம் ஜாமான் ஸ்டார் எப்படி தெரியுதா ஜாமான் ஸ்டார் கடக தலை இங்கு இங்குள்ள எண்ணெயை வைத்து தலைவரே இதுக்குள்ள எண்ணெயை வைத்து உங்கள் ஜாமானை எடுத்து நல்ல ஊற போட்டு அப்போ சூரிய போல அபிசாந்தி திருப்பூர் போக அபிசாந்திருக்கிய சூரிய பக்கத்தில் இருக்க போ அந்த இந்த பேரமும் சிக்கா மாமன் பையன் கிடக்க அவன் போ செத்த பையன் சி நல்ல என்னத்தை தடவனுங்க நீ என்ன இப்படி என்னங்கிறவங்க மாதிரி என்ன பற்றிவேன் என்னத்தெல்லாம் எழுதுறவன போ இவனுக்கு இவனுக்கு எங்கேருந்தா இந்த வாக்கிங் கிடைக்கலை இப்படி ஜாமான் ஸ்டார் விழுதுகள் பிறகு தொங்கு தொங்குலூர் பிரபு தொங்கலூர் மனோ இன்னைகில இந்த ஜாம இதை தவறாமல் மணியிடம் மணி தான் படிக்கணுமா படி அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் பாருங்க அவுத்து போட்டு ஆடு ஆடும்ல ஆடுட்டா வா அது ஆட்டா வர வா காட்டுக்குள்ள பாம்பு சூரிய தெரிஞ்சிடும் புரியுதா நன்றி வணக்கம் சரி ரைட்டு கொண்டாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா கிடைச்சிது மாடு போடு சாணி வாயை மூட்டு போனி சரி கொண்டா கொண்டா போயா அதுக்கு முன்னாடி இந்த படம் என்ன படம் அடே அப்பா ரைட்டு நண்பர்களே ரைட்டு சந்தோஷமா இருக்கு லட்டு இப்போ ஒரு அஞ்சு ஒரு ஆறு லட்டு வச்சுக்கலாம் ஆனால் இந்த லட்டரையும் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷம் என்ன செய்ய என் கொடுமையாக இருக்க ரைட்டு ம்